யாழ்ப்பாணம் சரவணை கிழக்கு வேலடையை பிறப்பிடமாகவும் கொக்குவில் கிழக்கு கொக்குவிலை வசிப்பிடமாகவும் கொண்டு அன்பழகி ராஜேந்திரம் அவர்கள் 16/2/2022 புதன்கிழமை அன்று காலமானார். அன்னார் காலம் சென்றவர்களான விஸ்வலிங்கம் நல்லம்மா தம்பதிகளின் அன்பு மகனும், காலம் சென்றவர்களான இளைய தம்பி வள்ளியம்மை தம்பதிகளின் அன்பு மருமகனும், ராஜேந்திரம் அவர்களின் பாசமிகு மனைவியும், பத்மினி, பார்த்திபன், காண்டீபன், காயத்ரி, சயந்திரி ஆகியோரின் அன்பு தாயாரும், நதீசன், அனிதா, ஜீவிதா, சுகுமாரன், பிரதீப் ஆகியோரின் அன்பு மாமியாரும், காலம் சென்ற அன்பழகன் மற்றும் மதியழகி, ஸ்ரீஅழகி, அறிவழகன், மதியழகன், திருவழகி ஆகியோரின் அன்பு சகோதரியும், சந்திரவதனா, வன்னியசிங்கன், குணசேகரம், ஸ்ரீரங்க நாயகி, தவச்செல்வன், ராசலட்சுமி, அன்னலட்சுமி, காலம் சென்ற மகாலட்சுமி மற்றும் சின்னத்துறை, மகேந்திரன், விசயலட்சுமி ஆகியோரின் அன்பு மைத்துணியும், நிவேதா, சாயித்யன், அஸ்வின், அமாயா, அஹானா, அக்ஷித், அக்ஷரா, தரணிதா, வருணிதா, அக்ஷயா ஆகியோரின் அன்பு பேத்தியும் ஆவாரும். அன்னாரது இறுதி கிரியைகள் 17/2/2022 வியாழக்கிழமை அன்று நண்பகல் 12 மணியளவில் அன்னாரது இல்லத்திலே நடைபெற்று, பின்னர் பிற்பகல் 2 மணியளவில் கொக்குவில் இந்து மயானத்தில் பூதவுடல் தகனம் செய்யப்படும். இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள். தகவல் குடும்பத்தினர் தொடர்புகளுக்கு மகன் சுதன் 4477 07819182129, மகன் தீபன் 33648947238, மருமகன் நதீஷன் 33786625811, கடவர் ராசேந்திரம் 94771849, சகோதரன் ராசன் 44744842561, மருமகன் சுகு 94773792437, மருமகன் பிரதீப் 44741175634. உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்கள் அறிவித்தல் சமூகம் சேனலில் இலவசமாக பதிவிடப்படுகின்றது. அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்.